அன்பு மாணவ மாணவியருக்கு வணக்கம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற பாடம் பாடம் 6, உணவினை பதப்படுத்துதல். சென்ற வகுப்பிலே உணவை எதற்காக பதப்படுத்த வேண்டும், உணவினை பதப்படுத்துவதிலின் முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்த்தோம். மாணவிகளே, இன்று நாம் உணவினை பதப்படுத்துதலில் வேதியியல் முறைகள் பற்றி விரிவாக காணலாம். அதிக அடர்வுள்ள உப்பை உபயோகித்தல், இரண்டாவது அதிக அடர்வுள்ள சர்க்கரையை உபயோகித்து உணவை பதப்படுத்துதல், மூன்றாவது ரசாயன பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்தி உணவை பதப்படுத்துதல். இதிலே அதிக அடர்வுள்ள உப்பை உபயோகித்தல் மற்றும் அதிக அடர்வுள்ள சர்க்கரையை உபயோகித்தல் என்பது சவ்வோடு பரவல் மூலமாக உணவில் இருக்கிற நீரை வெளியேற்றி உணவை பதப்படுத்தும் ஒரு சிறந்த முறை. மாணவிகளே, இந்த வேதி பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்தி உணவை பதப்படுத்தும் முறையும் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று இனவகை 1 பாதுகாப்பு பொருட்கள், இனவகை 2 பாதுகாப்பு பொருட்கள் என்று இந்த ரசாயன பொருட்களை பயன்படுத்தி உணவினை பாதுகாத்தலிலே இரண்டு முறைகள் உள்ளன. இனவகை 1 பாதுகாப்பு பொருட்கள் என்பது நாம் சாதாரணமாக வீடுகளிலே உபயோகிக்கக்கூடிய உப்பு, சர்க்கரை, மசாலா பொருட்கள், வினிகர், தேன் மற்றும் உணவாக பயன்படுத்தப்படக்கூடிய தாவர எண்ணெய்கள், அதாவது எள் எண்ணெய், கல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய், இந்த மாதிரியான உணவாக பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்களும் இனவகை 1 பாதுகாப்பு பொருளாக உள்ளன. இவற்றை பயன்படுத்தி நாம் பொதுவாகவே வீடுகளில் வந்து உணவை கெட்டு போகாமல் இருக்க செய்வோம் இல்லையா. உப்பு போட்டு ஊறுகாய் செய்வோம், உப்பு போட்டால் நீண்ட நாள் கெடாமல் பாதுகாக்கலாம், அல்லது உப்பிட்டு வத்தல்கள்லாம் வந்து காய வச்சு எடுத்து வைப்போம். இதெல்லாம் வந்து இனவகை 1 பாதுகாப்பு பொருட்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு பதப்படுத்துதல் முறை. இனவகை 2 பாதுகாப்பு பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அரசால் அனுமதிக்கப்பட்ட பொருட்களை தான் பாதுகாப்பு இனவகை 2 பாதுகாப்பு பொருட்கள் என்கிறோம். இதில் பென்சோயிக் அமிலம், சோடியம் மற்றும் பொட்டாசியம் உப்புக்கள், சார்பிக் அமிலம், மேலும் அதனோடு தொடர்புடைய சோடியம் மற்றும் பொட்டாசியம் உப்புக்களை வந்து இனவகை 2 பாதுகாப்பு பொருளாக கருதப்படுகிறது. மாணவிகளே, இந்த ரசாயன பாதுகாப்பு பொருட்களை உபயோகிப்பதனால என்ன மாற்றங்கள் நிகழும் உணவிலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணவில் உபயோகிக்கும் பொழுது அவை நுண்ணுயிர்களின் செல் சவ்வின் மீது தாக்கத்தினை ஏற்படுத்தி அதில் செல் சவ்வில் இருக்கக்கூடிய நொதிகளின் செயல்பாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது. நாம் முன்பே கண்டிருந்தோம், உணவில் வந்து நீர் அகற்றப்படும் பொழுது உணவானது நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் அப்படின்ற. அதுபோல் இந்த ரசாயன பாதுகாப்பு பொருட்களை வந்து நம் உணவில் பயன்படுத்தும் போது அது நுண்ணுயிரின் செல் சவுக்குள்ளே ஊடுருவி நொதிகளின் செயல்பாட்டை தடுப்பதுனால உணவு நீண்ட நாள் கெடாமல் நம்மளால் பாதுகாக்க முடியும். அல்லது இந்த ரசாயன பொருட்கள் என்ன செய்யும் அப்படின்னா, செல்லின் அந்த நுண்ணுயிர்களின் செல்லின் மரபியல் பண்புகளை வந்து மாற்றத்தை ஏற்படுத்தி அதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். மேலும் இது ஒரு எதிர் ஆக்சிஜனேற்றியாகவும் செயல்படும். ஆக இந்த பண்புகளினால் இந்த ரசாயன பொருட்கள் வந்து உணவை பதப்படுத்துவதற்காக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. பொதுவாக அரசால் அனுமதிக்கப்பட்ட ரசாயன பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா அரசால் அனுமதிக்கப்பட்ட இனவகை 2 பாதுகாப்பு பொருட்களை மட்டும்தான் நாம் உணவு பதப்படுத்துதலிலே பயன்படுத்தப்பட வேண்டும். மாணவிகளே, பொதுவாக அனுமதிக்கப்பட்ட ரசாயன பாதுகாப்பு பொருட்களிலே பென்சோயிக் அமிலமும் சல்பர் டை ஆக்சைடும் பார்த்தீங்க அப்படின்னா பழச்சாறுகள் மற்றும் குவாஸ் தயாரிப்பிலே மிக முக்கியமாக பயன்படுத்தப்படக்கூடிய பாதுகாப்பு பொருட்கள். அதிலும் நல்ல கருவண்ண நிறங்களான கருந்திராட்சை, நாவல் பழம், தர்பூசணி போன்ற பழங்களுக்கு நம் சல்பர் டை ஆக்சைடை பயன்படுத்துவதை காட்டிலும் பென்சோயிக் அமிலத்தினை பயன்படுத்தினால் அவை நிறத்தை வந்து மேலும் அப்படியே தக்க வைத்துக்கொள்வதற்காக கூடிய நிலையில் இருக்கும். மூன்றாவதாக ஆர்கானிக் அமிலம் மற்றும் அவற்றின் உப்புக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் அமிலங்கள் ஆகிய லாக்டிக் அமிலம், அசிட்டிக் அமிலம், ப்ரொபயோனிக் அமிலம், சிட்ரிக் அமிலம், அவற்றின் உப்புக்களும் வந்து உணவு பாதுகாப்பு துறையிலே மிக முக்கியமாக பயன்படுத்தக்கூடிய அமிலங்கள் மற்றும் உப்புக்கள். நைட்ரேட்டுகள், நைட்ரேட்டுகள், கூட்டு பொருட்கள், அதனுடையது மாமிசம் மற்றும் மீன் பொருட்களை பயன்படுத்துவதற்காக அதிக அளவிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதி பாதுகாப்பு பொருள். இவை என்ன பண்ணுது அப்படின்னா, தேவையான நிறம், வாசனை போன்றவற்றை அளித்து நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுத்து அதில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மை உணவில் சேராமல் பாதுகாக்கிறது. ஆகவே இந்த நைட்ரேட் உப்புகளும் நைட்ரைட் உப்புகளும்
ஆர்கானிக் அமிலங்களாகிய லாக்டிக் அமிலம், அசிட்டிக் அமிலம் எல்லாம் மீன் மாமிசம் போன்ற உணவுப் பொருட்கள் பதப்படுத்துவதிலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது. கரையும் தன்மைக்காக இந்த பென்சோயிக் அமிலத்திற்கு பதிலாக சோடியம் பென்சோயிட் ஏற்புடையதாக தக்காளி கெச்சப்பு, சாஸ், ஜாம் வகை, ஜெல்லி வகைகளில், ஊறுகாய் தயாரிப்புகளில் மிக முக்கியமாக பயன்படுத்தப்படுகிறது. அதிலேயும் சார்பிக் அமிலம் மற்றும் அதன் உப்புக்கள் ஈஸ்ட் பூஞ்சைகளை அழிக்க தக்கவையாக இருப்பதனாலும், பாக்டீரியாவை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருப்பதனாலையும், இது அதிக அளவு கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை பாதுகாப்பதற்காக ஒரு சிறந்த பாதுகாப்பு பொருளாக விளங்குகிறது. இப்போ வேதியியல் முறையில் உணவினை பதப்படுத்துவதிலே அதிக அடர்வுள்ள உப்பை உபயோகித்தல் முறையை காணலாம். உப்பை உபயோகிப்பதனால் எவ்வாறு உணவானது பாதுகாக்கப்படுகிறது, எவ்வாறு உணவு பதப்படுத்தப்படுகிறது? இப்போ உணவுப் பொருட்களில் உப்பிட்டு பதப்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழமையான காலங்களிலிருந்தே இந்த பதனிடும் முறையானது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் உணவுப் பொருளானது உப்பினாலோ அல்லது அடர்மிக்க உப்பு கரைசல்னாலோ பதப்படுத்தப்படும் பொழுது, இது உயர் அழுத்த சவ்வோடு பரவலின் காரணமாக உணவின் செல்களில் சுருங்க செய்கிறது. எவ்வாறு சுருங்க செய்கிறது? உணவின் செல்களில் இருக்கக்கூடிய நீர்களை வெளியேற்றி உணவின் செல்களை வந்து சுருங்க செய்யுது. அதனால் இந்த உணவுப் பொருட்களின் ஈரம் வந்து கட்டுப்படுத்தப்பட்டு நுண்ணுயிர் பெருக்கம் நடைபெறுவதை இதை தடை செய்கிறது. அதிக அடர்வுள்ள சர்க்கரையை உபயோகித்தல் வேதியியல் முறையில் இன்னொரு முறை, அதிக அடர்வுள்ள சர்க்கரையை உபயோகித்தல். இப்போ அதிக அடர்வுள்ள சர்க்கரையை உபயோகிக்கும் போது இந்த சர்க்கரை என்ன பண்ணும் அப்படின்னா, அது நீரோட சேரும் ஒரு திறனுடையது. சர்க்கரை ஒரு கரைப்பொருள், ஆக சர்க்கரை நீருடன் சேரும் திறனுடையதுனால நுண்ணுயிர்களின் வளர்ச்சிக்கு தேவையான ஈரப்பதம் கிடைப்பதில்லை. எவ்வாறு உப்பை வந்து நம்ம உணவுப் பொருளை சேர்க்கும் போது உப்பின் கரைசல் காரணமாக உணவில் உள்ள நீர் வந்து வெளியேறுகிறதோ, அதுபோலவே அதிக இனிப்பு சுவையுடைய பழங்களிலே அந்த உணவில் இருக்கக்கூடிய நீரானது வெளியேற்றப்படுகிறது. ஆக இது ஈரப்பதத்தை குறைப்பது மட்டும் இல்லாமல் ஆக்சிஜன் கரைத்திறனை இந்த சர்க்கரை வந்து குறைக்கிறது. இதனால் நுண்ணுயிர்களின் வளர்ச்சி மற்றும் பெருக்கமானது கட்டுப்படுத்தப்படுகிறது. இது ஆப்பிள், ஆரஞ்சு, கொய்யா, திராட்சை, அன்னாச்சி இந்த பழங்களை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஜாம் ஜெல்லி வகைகள்லாம் அதிகமாக இந்த சர்க்கரை அடர்வை பயன்படுத்தி உணவை பதப்படுத்தலாம். பழங்கள் பொதுவாக இந்த ஜாம் ஜெல்லிலாம் தயாரிப்பதற்கு அதிகமாக பழுக்காமல் சிறிதளவே பழுத்த பழங்களை உபயோகிப்பது நல்லது. ஏனெனில் பெக்டின் அதிக அளவு சிறிதளவே பழுத்த பழங்களில் தான் உள்ளது. அதிக அளவு பழம் பழுத்திருந்தது அப்படின்னா இந்த ஜாம் ஜெல்லி செய்வதற்கான பெக்டின் அளவு நம்மளுக்கு மிக குறைவாக தான் கிடைக்கும். அதனால் மிக குறைந்த அளவு பழுத்த பழங்களை உபயோகிப்பது மிக சிறந்தது. எவ்வாறு செயல்படுகிறது சர்க்கரை என்று பார்த்தால், சர்க்கரை உணவில் உள்ள நீரை வெளியே கொண்டு வருவதால் நுண்ணுயிர்களின் வளர்ச்சிக்கு ஏற்ற சூழ்நிலையை இது தடுக்கிறது. அப்புறம் நீர் வற்றி போவதனால் நுண்ணுயிர்களின் வளர்ச்சிதை மாற்றம் இங்கு நிறுத்தப்படுகிறது. எனவே நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடைப்படுத்த சர்க்கரை ஒரு மிகுந்த சிறந்த உணவு பதப்படுத்தும் பொருளாக உள்ளது. இங்கே படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மோர் மிளகாய் வத்தல் உள்ளது, மாங்காய் வத்தல் உள்ளது. இது எவ்வாறு பதப்படுத்தியிருக்காங்க? உப்பிடுதல் மூலமாக பதப்படுத்தப்பட்டுள்ளது. ஆக உப்பு உணவிற்கு சுவையினை கூட்டுவதுடன் அவற்றினை நீண்ட நாளுக்கு கெடாமலும் பாதுகாக்கின்றது. வெண்ணெய், பாலாடைக்கட்டி, காய்கறிகள், ரொட்டி மற்றும் மாமிச உணவுப் பொருட்களின் தரம் கெடாமல் அதன் ஆயுட்காலத்தை நீட்டிக்க வேண்டுமென்னா உப்பு நம்மளுக்கு மிக ஒரு சிறந்த பாதுகாப்பு பொருளாக விளங்குகிறது. இறைச்சி, மாங்காய், நெல்லிக்காய் போன்றவைகளையும் உப்பிட்டு உலர வைப்பதன் மூலம் அதை நீண்ட நாளைக்கு நாம், அதாவது அதனுடைய சீசன் இருக்கிற காலத்திலையும் சரி, சீசன் இல்லாத காலத்திலையும் நம்ம ஒரு உணவுப் பொருளை வந்து வருடம் முழுவதும் பயன்படுத்துவதற்கு இது மிகச்சிறந்த முறையாக விளங்கும். உப்பானது எவ்வாறு உணவிலே செயல்படுகிறது என்று பார்க்கலாம். உப்போட இன்னொரு பேர் என்ன? சோடியம் குளோரைடு. உணவை பாதுகாக்க சோடியம் குளோரைடு உணவில் எவ்வாறு செயல்பட்டு நுண்ணுயிரின் வளர்ச்சியை தடுக்கிறது என்று பார்த்தால், உணவில் உள்ள நீரையும் நுண்ணுயிரியில் உள்ள நீரையும் உயர் அழுத்த சவ்வோடு பரவல் மூலமாக வற்ற வைக்கிறது. இங்கு முக்கியமான இரண்டு செயல்பாடு நடக்கிறது. உப்பை உணவிலே சேர்ப்பதன் மூலம், அதாவது உணவில் உள்ள நீரையும் நுண்ணுயிரியில் உள்ள நீரையும் உயர் அழுத்த சவ்வோடு பரவல் மூலமாக வற்ற வைக்கிறது. மேலும் இந்த சோடியம் குளோரைடில் இருக்கக்கூடிய குளோரின் அயனிகள் உற்பத்தி செய்வதன் மூலம், அயனிகளை உற்பத்தி செய்வதன் மூலமாக உணவு கெடுதலை தடுக்கிறது. நீரில் உள்ள ஆக்சிஜன் வாயு கரைவதை குறைக்கிறது.
ஏன்னா ஆக்சிஜன் இருந்தால் தான் நுண்ணுயிர்கள் வந்து நல்லா பெருகி பல்கி வளரும். அதனால் இந்த நீரில் உள்ள ஆக்சிஜன் வாயு கரைவதை இந்த சோடியம் குளோரைடு குறைக்கிறது. மேலும் கார்பன் டை ஆக்சைடால் செல்களில் ஏற்படும் தாக்கத்தை தடுக்கிறது. இன்னொன்று, இதில் ப்ரோட்டியோலைட்டிக் நொதிகளின் செயல்களில் தடையை ஏற்படுத்துகிறது. ஸோ இந்த விதங்களிலெல்லாம் இந்த சோடியம் குளோரைடு செயல்படுவதனால தான் உணவுப் பொருளானது நீண்ட நாள் பாதுகாத்து பதப்படுத்தி வைக்க முடிகிறது. ஊறுகாய் போடுதல். நம்மளுடைய இந்திய உணவு வகைகளிலே ஊறுகாய் என்பது ஒரு பழமை வாய்ந்த உணவு பழக்கங்களிலே இன்றளவும் பின்பற்றி கூட வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு உணவு முறைகளிலே ஊறுகாய் மிக முக்கியமானது. ஆக இந்த ஊறுகாய் எதுலெல்லாம் போடலாம்? பழங்களில் போடலாம், காய்கறி, உப்பு, வினிகர், எண்ணெய், மசாலா பொருட்களை எல்லாம் பயன்படுத்தி பழங்கள்லேயோ காய்கறிகள்லேயோ நாம் ஊறுகாய் போடுறது இன்றளவும் நாம் கடைபிடித்து கொண்டு வந்திருக்கிறோம். முதலாவதாக எண்ணெய் என்ன பண்ணுது? ஊறுகாயின் மேற்பரப்பில் மிதக்கக்கூடிய எண்ணெய் நுண்ணுயிர்களான பூஞ்சைகள், ஈஸ்ட் ஊடுருவுதலை தடை செய்கிறது. மசாலா பொருட்களான மஞ்சள் பொடி, மிளகு, மிளகாய், பெருங்காயம் முதலானவை பாக்டீரியாவின் வளர்ச்சியை தடை செய்கின்றது. வினிகர், வினிகரும் சேர்ப்போம் இல்லையா, வினிகர் உணவுப் பொருளில் நுண்ணுயிர்கள் வளர்ச்சிக்கு பொருந்தாத அமிலத்தன்மையை அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி தருகிறது. ஆக நுண்ணுயிர் வளர்ச்சியை அது தடை செய்கிறது. உப்பானது உணவில் உள்ள ஈரத்தை உறிஞ்சி நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடை செய்கிறது. அப்போ ஊறுகாயின் பயன் என்ன? ஊறுகாய் ஒரு பசியை தூண்டக்கூடிய தன்மையுடைய ஒரு உணவு. மேலும் இது உணவின் சுவையை வந்து கூட்டுவதற்காக நாம் இதை சைடிஷாகவும் நாம் பயன்படுத்துவோம் இல்லையா. அது சாம்பார் சாதம் என்றாலும் சரி, தயிர் சாதம் என்றாலும் சரி, இன்னும் சில வகை உணவுகளுக்கு நாம் ஊறுகாயை எடுத்துப்பது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான செயல். ஏன்னா அது உணவின் சுவையை வந்து கூட்டி தருகிறது. மேலும் உணவு செரிமானத்திற்கு, உணவின் செரிமானத்திற்கு தேவையான இறைப்பை நீரின் சுரப்பை தூண்டுகிறது. ஊறுகாயில் உள்ள சத்துக்கள், அவை தயாரிக்கும் முறை, பயன்படுத்தும் பொருட்கள் இவையை பொறுத்து மாறுபடுகிறது. ஏன்னா நம்ம ஒரே இதில் ஊறுகாய் போடுறதில்ல. ஊறுகாய் வந்து எலுமிச்சம்பழத்தில், நார்த்தங்காயில், மேலும் தக்காளி, நெல்லிக்காய், மாங்காய் இந்த மாதிரியான புளிப்பு சுவையுடைய பல வகையான பழங்களிலோ காய்கறிகளிலிருந்து ஊறுகாய் தயாரிக்கப்படுகிறது. ஆகை நாம் தயாரிக்கப்படுகின்ற அந்த உணவுப் பொருட்களின் தன்மையை பொறுத்து, அதில் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பொறுத்து அவற்றின் சத்துக்கள் வந்து மாறுபடும். நீங்கள் படத்தில் பார்க்கலாம், மாங்காய் ஊறுகாய், எலுமிச்சை ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் நம்ம இன்றளவும் நம்முடைய உணவு பழக்க வழக்கத்திலே அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊறுகாய் வகைகளில் சில. இப்போ ஊறுகாய் போடுவதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலில் ஊறுகாய் போடுவதற்கு மிக முக்கியமான முதன்மையான பொருள் உப்பு. இப்போ ஊறுகாய் தயாரிப்பதற்கு சுத்தமான உப்பு என்பது மிகச்சிறந்தது. மேலும் இது வினிகர் பயன்படுத்தப்படும் ஊறுகாய்களில் உப்பு சுண்ணாம்பு சத்து இல்லாமல் இருக்க வேண்டும். எனில் ஊறுகாயில் உள்ள வினிகரின் அமிலத்தன்மையினை இது வந்து குறைச்சிடும். ஆக காய்கறிகளை அதிக அளவு உப்பில் வைக்கும் பொழுது அவை நொதிப்பதில்லை. ஆகவே நாம் ஊறுகாய் போடும் பொழுது சரியான அளவு உப்பை ஊறுகாய்க்கு கெடுதலை தவிர்ப்பதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது பொருள் வினிகர். ஊறுகாய்க்கு வினிகர் ஒரு சிறந்த பாதுகாப்பு பொருளாகும். ஏனெனில் உணவுப் பொருட்களின் திசுக்களில் இருந்து வெளியேற்றப்படும் நீரால் வினிகர் நேர்த்து போவதை தடுப்பதற்கும், பல நாட்களுக்கு முன்பாகவே காய்கறிகள் ஒரு 10% அடர்ந்த அமில வினிகர் கரைசலில் ஊறப்போட வேண்டும். மூன்றாவது சர்க்கரை. இப்போ இனிப்பு ஊறுகாய் போடுறோம் அப்படின்னா சர்க்கரை நம்மளுக்கு தேவையான ஒரு முதன்மையான பொருள். ஆக இனிப்பு ஊறுகாய் போட நல்ல தரமுள்ள சர்க்கரை நாம் பயன்படுத்தப்பட வேண்டும். பயன்படுத்தும் சர்க்கரை உணவுப் பொருள் கெடாமல் பாதுகாக்க உதவும். மசாலா பொருட்கள் நான்காவதாக. மசாலா பொருட்கள் பொதுவாகவே எல்லா வகை ஊறுகாய்களுக்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அது காய்கறிகளாக இருந்தாலும் சரி, பழங்களின் வகைகளாக இருந்தாலும் சரி, அவற்றின் வாசனையை பொறுத்து மசாலா பொருட்களை வேறுபடுத்தி அமைத்து கொள்ளலாம். இப்போ ஏலக்காய், காய்ந்த மிளகாய், பட்டை, கிராம்பு, கொத்தமல்லி விதை, மிளகு, மஞ்சள், கடுகு, சீரகம் மற்றும் வெந்தயம் போன்ற மசாலா பொருட்கள் வந்து ஊறுகாய்களில் பயன்படுத்தப்படக்கூடிய முக்கியமான வாசனை பொருட்கள். மேலும் இவற்றில் இஞ்சி, பூண்டு, புதினா, கருவேப்பிலை, பெருங்காயம் போன்ற பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றது. இதனை புதிதாகவோ அல்லது காய வைத்து பொடியாக இடித்து கூட நம்ம இந்த மசாலா பொருட்களை நாம் பயன்படுத்தலாம். அடுத்ததாக தண்ணீர். சுத்தமான குடிநீரை மட்டுமே நாம் உப்பு நீர் தயாரிக்க பயன்படுத்த வேண்டும். ஏன்னா
அசுத்த நீரை பயன்படுத்தும் போது அந்த ஊறுகாயானது விரைவிலே கெட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆக கடின நீரை பயன்படுத்துவதை நாம் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் கடின நீர் காய்கறிகள் நன்கு ஊறுவதை தடுத்துவிடும். அடுத்ததாக நிறங்கள் மற்றும் திடப்படுத்தும் பொருட்கள். இயற்கையாக உள்ள மஞ்சளோ பெரும்பாலும் ஊறுகாய் சாஸ் வகைகள் மற்றும் கெச்சப் தயாரிப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது. அனுமதிக்கப்பட்ட அளவுள்ள செயற்கை நிறங்களை மட்டும்தான் நாம் பயன்படுத்த வேண்டும். ஏன்னா ஊறுகாய்களில் பெரும்பாலும் நம்ம செயற்கை நிறங்களை பயன்படுத்தப்படுவதில்லை. ஆனால் சில சமயம் படிகாரம் ஊறுகாயில் உள்ள காய்கறிகள் திடமாக இருப்பதற்காக சேர்க்கப்படுகிறது. அடுத்தது ஊறுகாய்களின் வகைகள். என்னென்ன ஊறுகாய்கள் போடலாம்? உப்பு ஊறுகாய், மசாலா ஊறுகாய், அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சை சாற்றினால் பயன்படுத்தப்படக்கூடிய ஊறுகாய், வினிகர் சேர்த்து தயாரிக்கும் ஊறுகாய், இனிப்பு ஊறுகாய் என்று ஊறுகாயிலே பல வகைகள் உள்ளன. உப்பு ஊறுகாய் பார்த்தீங்க அப்படின்னா உப்பு ஊறுகாய் சுவையை கூட்டி செரிமானத்தை எளிதாக்குகிறது. இம்முறையில் காய்கறிகளையும் பழங்களையும் உப்பில் நன்கு மிருதுவாகும் வரை ஊற வைத்து ஊறுகாயானது தயாரிக்கப்படுகிறது. மசாலா ஊறுகாய் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஊறுகாய் மிக ருசியாக இருக்கும். ஏன்னா அதிகமாக எண்ணெய் மசாலா பொருட்கள் வந்து ஊறுகாயினை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படுவதனால அது நல்லா ஊறி விரைவில் கெட்டு போகாமல் இதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கு உதவி செய்யும். எலுமிச்சை சாறினால் பதப்படுத்தப்பட்ட ஊறுகாய் அப்படின்னு பார்க்கும்போது இது காய்கறி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் போன்றவற்றை தயாரிக்க எலுமிச்சை சார் சேர்க்கப்படுகிறது. இது ஊறுகாயின் சுவையை அதிகரிப்பதற்காக சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருள். வினிகர் சேர்த்து தயாரிக்கும் ஊறுகாயின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீர்த்த அசிட்டிக் அமிலம் சேர்க்கப்படுகிறது. தக்காளி சாஸு, தக்காளி ஊறுகாய், பச்சை மிளகாய் சாஸ், மாமிச ஊறுகாய் போன்றவை செய்வதற்கு இந்த வினிகர் வந்து மிக அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பதப்படுத்தப்படும் பொருள். இனிப்பு ஊறுகாய்களிலே கரம் மசாலா பொடிகளும் இனிப்பூட்டும் பொருட்களும் சேர்க்கப்படுகிறது. காய்கறிகள் பழங்களை இனிப்பான வினிகரில் முதலில் ஊற வைக்க வேண்டும். அதன் பிறகு அதனை 5 அல்லது 6 நிமிடத்திற்கு கொதிக்க வைத்து நன்கு கலக்கி ஆற வைத்த பிறகுதான் நாம் ஜாடியில் மூட வேண்டும். ஏன்னா அப்படி சூடோடு மூடும்போது அதில் ஈரப்பதம் சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆக அது எளிதில் கெட்டு போய்விடும். ஆக ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நாம் சில விதிகளை வந்து முறையாக பின்பற்றப்பட வேண்டும். இப்பொழுது ஊறுகாய் கெடும் விதங்களையும் கெடுதலுக்கான காரணங்கள் மற்றும் அவற்றை தடுக்கும் விதம் பற்றி விரிவாக காணலாம். கெடும் விதம் 1 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுருங்குதல். என்ன காரணத்துக்காக கெடுது? வெள்ளரிக்காய் போன்ற காய்கறிகளை நேரடியாக உப்பு அல்லது சர்க்கரை கரைசலில் போடும்போது அது கடினமான வினிகரில் போடும்போதும் கெட்டு போயிடுது. ஏன்னா அந்த மென்மையான அமிலத்திலிருந்து ஆரம்பித்து அதன் தன்மை சிறிது சிறிதாக அதிகரிக்க வேண்டும். திடீர்னு நம்ம அதிக அமிலத்தன்மை உள்ள கரைசலில் ஊறப்படும்போது அது சுருங்கி வந்து அந்த ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போயிடுது. அடுத்ததாக கசப்புத்தன்மை. கடினமான வினிகரில் பயன்படுத்த போதும் அதிக நேரம் வேக வைக்கும் பொழுதும் அதிக மசாலா பொருட்களை சேர்க்கும் பொழுது ஒரு விதமான கசப்புத்தன்மையானது ஏற்படுகிறது. ஆக இந்த மாதிரி கசப்புத்தன்மை ஏற்பட்டு அந்த ஊறுகாய் கெடுவதை தவிர்ப்பதற்காக சரியான அளவு வினிகர் மற்றும் மசாலா பொருட்களை சேர்ப்பது மிக சிறந்தது. இப்போ இரும்புச்சத்து உப்பு நீரிலிருந்தோ அல்லது பயன்படுத்தப்படும் பாத்திரங்களிலிருந்தோ ஊறுகாயில் சேரும்போது பூஞ்சை காளான் வந்து வளரும். அதனால் இந்த ஊறுகாய் வந்து ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆகிடும். இவற்றை தவிர்ப்பதற்காக நாம் எவர் சில்வர் பாத்திரங்களையோ பயன்படுத்துதல் மிக சிறந்தது. மேலும் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த எவர் சில்வர் பாத்திரமும் கரண்டியெல்லாம் ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் ஊறுகாய் நீண்ட நாள் வந்து நீடித்திருக்கும். இப்போ ஈஸ்ட் மற்றும் அழுகும் தன்மையை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவின் வளர்ச்சியானது காய்கறிகளை மிருதுவாகவும் வளவளப்பாகவும் மாற்றிடும். அப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆடை மாதிரியோ அல்லது ஏடு படிதல் மாதிரியோ ஊறுகாய்களில் உருவாகும். இந்த காரணத்தை தவிர்ப்பதற்கு தேவையான அமிலத்தன்மையை பராமரிக்க வேண்டும். இப்போ வினிகருக்கும் தாதுப்புக்களாகிய கால்சியம், மெக்னீசியம், இரும்பு போன்றவற்றிற்கும் இடையே ஏற்படக்கூடிய ஒரு வேதி வினையின் காரணமாக ஊறுகாயின் நிறம் மாறும். அவ்வாறு மாறுவதை தடுப்பதற்கு நாம் எவர் சில்வர் பாத்திரத்தை பயன்படுத்தப்பட வேண்டும். அமிலத்தில் இல்லாது உப்பில் வளரக்கூடிய பாக்டீரியாவும் இருக்கும். அந்த மாதிரி உப்பில் வளரக்கூடிய பாக்டீரியாக்கள்னால ஊறுகாயானது பிசுபிசுப்பு தன்மையை ஏற்படுத்தும். அப்போ நம்ம தேவையான அமிலத்தன்மையை மட்டும் பராமரித்தால் அந்த பிசுபிசுப்பு தன்மையை நாம் நீக்கிவிடலாம். இப்போ ஈஸ்ட் வளர்ச்சி காரணமாக ஊறுகாய் நொதிச்சிடும், ஃபெர்மெண்டேஷன் ஆகிடும். அதை நாம் தவிர்ப்பது எப்படி
சரியாக பொருந்தக்கூடிய மூடிகளை பயன்படுத்துதல் வேண்டும். சூரிய ஒளியில் வைப்பதால் இந்த ஈஸ்டினை நாம் அழிச்சிடலாம். இப்போ ஊறுகாயின் வடிவம் மாறும். பார்க்குறதுக்கே அது ஊறுகாய் மாதிரி இருக்காது. இப்போ நீண்ட நேரம் நம்ம பிளான்ச்சிங் செய்வதனாலேயோ, நீண்ட நேரம் வேக வைக்கிறதுனாலையோ இந்த ஊறுகாய் தன்மையிலிருந்து மாறி வேறு விதமாக மாறும். ஆக நம்ம பிளான்ச்சிங் செய்யும்போது 2-3 நிமிடம் வரைக்கும் தான் செய்யணும். போதுமான அளவு மட்டும்தான் அந்த ஊறுகாய்க்கு பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளையோ பழங்களையோ நாம் வேக வைக்க வேண்டும். பூஞ்சை காளான் சில இதில் வளரும். எப்போ போதுமான அளவு உப்பு மசாலா எண்ணெய் இல்லாமல் இருந்தது அப்படின்னா, சரியாக நாம் பிளான்ச்சிங் செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா, அதிலுள்ள ஈரப்பதம் சரிவர நீக்காமல் இருந்தப்பட்டால், ஜாடிகள் சரியாக சுத்திகரிக்கப்படாமல் ஊறுகாய் ஜாடிகளிலே ஊறுகாய் நிரப்பப்பட்டு இருந்தால் அது பூஞ்சை வளர்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை அமைத்து தரும். ஆகவே இவற்றை தடுப்பதற்கு போதுமான அளவு உப்பு மசாலா எண்ணெய்களை பயன்படுத்தப்பட வேண்டும். பிளான்ச்சிங் செய்த காய்கறிகள் பழங்களை சூரிய ஒளியில் வைத்து ஈரப்பதம் நீங்க செய்ய வேண்டும். பிளான்ச்சிங் செய்யும்போது பிளான்ச்சிங் செய்வதற்கு 2-3 நிமிடங்கள் வரைக்குமே அதை உபயோகப்படுத்திருக்க வேண்டும். பிளான்ச்சிங் முறைக்கு உலர்ந்த ஜாடிகளை குளிர்ந்த நிலையில் சேமித்து வைத்திருக்க வேண்டும். நிரப்பப்பட்ட ஊறுகாயின் மேற்பரப்பிற்கு மேலே அட்லீஸ்ட் 2 அங்குல உயரத்திற்காவது எண்ணெய் இருக்க வேண்டும். ஏன்னா எண்ணெய் வந்து நுண்கிருமிகள் வந்து உள்ளே போகாமல் நுண்கிருமிகளின் வளர்ச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு பாதுகாப்பு பொருள். இப்போ அதிக முதிர்ச்சி அடைந்த தரமில்லாத காய்கறிகளையோ பழங்களையோ பயன்படுத்தி நாம் ஊறுகாய் தயாரிக்கும் போது ஒரு தெளிவில்லாத மங்கலான நிறமானது அந்த ஊறுகாயில் தோன்றும். அப்போ நாம் அதை தவிர்ப்பதற்கு வெட்டுப்படாமல் சரியான முதிருடன் காய்ந்த விளைந்த காய்கறிகளையும் நேர்த்தியான காய்கறிகளையும் நாம் ஊறுகாய் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட வேண்டும். உணவு பதப்படுத்துதலிலே அடுத்து நாம் பார்க்க போவது மிக முக்கியமான ஒரு பதப்படுத்தும் முறைகளிலே நொதித்தல். உங்களுக்கு தெரியும், நொதிக்கிறதுனால தான் பல உணவு பதார்த்தங்களானது செய்யப்படுகிறது என்று. உதாரணமாக நாம் ஒரு இட்லி தோசை அல்லது பணியாரம் ஊத்தாப்பம் இந்த மாதிரி ஏதாவது பொருட்கள் அதிகமான உணவுப் பொருட்களை ஒரே மாவிலிருந்து செய்யணும், ஒரே உணவு பதார்த்தத்திலிருந்து பெற வேண்டும் என்றால் நொதித்தலும் நம்மளுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆக நொதித்தல் என்பது என்ன, நொதித்தலானது எவ்வாறு செயல்படுகிறது, இந்த நொதிப்பதினால் நம்மளுக்கு உணவுத்துறையிலே என்னென்ன நன்மைகள் அப்படின்றத காணலாம். நொதித்தல் என்பது பழமையான உணவு பதப்படுத்தும் ஒரு முறை. இது உணவை உப்பிட்டு உலர வைத்தல் போன்றே நொதித்தலும் உணவுப் பொருட்களின் ஆயுள் காலத்தை நீடிக்க செய்கிறது. இது காற்றுள்ள சூழ்நிலைகளிலோ காற்றற்ற சூழ்நிலைகளிலோ கார்போஹைட்ரேட் சார்ந்த பொருட்கள் சிதைப்பது தான் நம்ம நொதித்தல் அப்படின்னு சொல்கிறோம். காற்றுள்ள சூழ்நிலைகளிலும் நிகழும், காற்றற்ற சூழ்நிலைகளிலும் கார்போஹைட்ரேட்டும் அதனை சார்ந்த பொருட்களும் சிதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு பேர் தான், வேதி வினைக்கு பேர் தான் நொதித்தல். இப்போ இந்த நொதித்தல் வந்து இயற்கை சூழ்நிலையில் நுண்ணீர்களும் கரிம கூட்டு பொருட்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து வினிப்புரைதலால் ஏற்படக்கூடிய ஒரு செயல்பாடு. இந்த கார்போஹைட்ரேட் தவிர புரதம் மற்ற கொழுப்புகளின் மீதும் வந்து இந்த நுண்ணீர்களும் நொதி பொருட்களும் வினை புரிந்து கார்பன் டை ஆக்சைடையும் மற்ற வாயுக்களையும் வெளிவிடும். ஆகவே காற்றுள்ள சூழ்நிலை காற்றற்ற சூழ்நிலைகளில் எவ்வாறு இந்த நொதித்தலானது செயல்படுகிறது என்று பார்த்தால், பாலாடை கட்டி காற்றற்ற சூழ்நிலையில் பாலாடை கட்டி தயாரிப்பில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் பாக்டீரியா என்ற பாக்டீரியாவினால் காற்றற்ற சூழ்நிலையில் லாக்டோஸை லாக்டிக் அமிலமாக மாற்றுகிறது. காற்றற்ற சூழ்நிலையில் நொதிக்கக்கூடிய ஒரு உணவு பதார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாடை கட்டி தயாரிப்பில் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் பாக்டீரியா லாக்டோஸை லாக்டிக் அமிலமாக மாற்றுகின்றது. காற்றுள்ள சூழ்நிலையில் நடக்கக்கூடிய ஒரு நொதித்தல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினிகர் தயாரிப்பில் அசிட்டோபாக்டர் பாக்டீரியா ஈத்தைல் ஆல்ககாலை அசிட்டிக் அமிலமாக காற்றுள்ள சூழ்நிலையில் ஆக்சிகரணத்தின் மூலமாக மாற்றுகிறது. ஆக நொதித்தல் மூலமாக தயாரிக்கப்படும் சில உணவுகளை பற்றி காணலாம். மாணவிகளே, நொதித்தல் என்றால் என்ன அப்படின்றத பார்த்தோம். காற்றற்ற சூழ்நிலையில் எவ்வாறு நொதிக்கப்படுகிறது, காற்றுள்ள சூழ்நிலையில் எவ்வாறு நொதித்தலானது நிகழ்கிறது என்பதை பார்த்தோம். இப்போ இந்த நொதித்தல் மூலமாக தயாரிக்கப்படக்கூடிய உணவுகள் சிலவற்றை காணலாம். ஆல்ககால் நிறைந்த பானங்கள் தயாரிப்பிலே இந்த நொதித்தல் மிக மிக ஒரு முக்கியமான செயல்பாடாக உள்ளது.
ஒயின் தயாரிப்பிலே திராட்சை தோலின் மேல் பகுதியில் ஈஸ்ட் காணப்படும். அந்த ஈஸ்டை இந்த திராட்சையில் உள்ள சர்க்கரைகள் மீது வினை புரிந்து அவற்றை ஆல்ககாலாக மாற்றும்போது நொதித்தல் செயல் ஆரம்பிக்கின்றது. பீர் மற்றும் ஏல் தயாரிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈஸ்டானது மால்ட் தானியங்களை நொதிக்க செய்து 3-7% ஆல்ககாலினை உற்பத்தி செய்வதற்காக இந்த நொதித்தலானது செயல்படுத்தப்படுகிறது. ஆக ஆல்ககாலின் உற்பத்தி, ஈஸ்டின் வகை, அதன் அளவு, நொதித்தலின் போதுள்ள வெப்பநிலை ஆகியவற்றால் கட்டுப்படுத்தப்படுகிறது. வினிகர் தயாரிப்பில் அசிட்டோபாக்டர் பாக்டீரியா ஆக்சிஜன் முன்னிலையில் ஆல்ககாலினை அசிட்டிக் அமிலமாக மாற்றுகிறது. மாவுச்சத்து நிறைந்த தானியங்கள், பழங்களிலிருந்து இந்த முறை வினிகர் தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்படுகிறது. பாலாடைக்கட்டி தயாரிப்பில் ஸ்டெப்டோகாக்கஸ் லாக்டிஸ் பாக்டீரியா பாலில் உள்ள சர்க்கரை பகுதியினை லாக்டிக் அமிலமாக மாற்றுகின்றது. இந்த அமிலம் பாலினை பாலாடை கட்டியாக மாற்றுகிறது. சிட்ரிக் அமிலம் தயாரிப்பில் ஈஸ்ட் பூஞ்சை காளான் பாக்டீரியாவிலிருந்து சிட்ரிக் அமிலம் தயாரிக்கப்படுகின்றது. இந்த அமிலம் பழரச பானங்கள் தயாரிக்கவும் பயன்படுத்தப்படுகிறது. மாணவிகளே, நாம் சென்ற வகுப்பும் இந்த வகுப்பிலும் உணவு பதப்படுத்துதலின் பல்வேறு முறைகளை கண்டோம். எதற்காக உணவு பதப்படுத்த வேண்டும், பதப்படுத்துதலின் கோட்பாடுகள் என்ன, பதப்படுத்துதலின் இரும்பெரி பிரிவுகளான இயற்பியல் முறை, வேதியியல் முறை என்று இரு முறைகளை கண்டோம். இயற்பியல் முறையிலே 4 முக்கியமான பதப்படுத்தும் முறைகளை கண்டோம். வெப்பநிலையில் பதப்படுத்தக்கூடிய குறை வெப்பநிலை பதப்படுத்துதல், அதிக வெப்பநிலையில் பதப்படுத்துதல், உலர்த்துதல் மற்றும் கதிரியக்கத்தின் மூலமாக உணவு பதப்படுத்துதல் என்ற 4 பிரிவுகளை இயற்பியல் முறைகளிலும், வேதியியல் முறைகளிலே சவ்வோடு பரவலின் காரணமாக இரு பிரிவுகளை கண்டோம். ஒன்று உப்பை பயன்படுத்தி உணவினை பாதுகாக்கும் முறை, அடுத்து சர்க்கரையை பயன்படுத்தி உணவினை பதப்படுத்துதல், மூன்றாவதாக இரசாயன பொருட்களை பயன்படுத்தி உணவு பொருட்களை பாதுகாத்தல் என்று பார்த்தோம். அவற்றிலே உப்பை பயன்படுத்தி எவ்வாறு ஊறுகாய் தயாரிக்கின்றோம், ஊறுகாய் கெடும் விதம் எப்படி, அதை எவ்வாறு நாம் சரி செய்வது, நொதித்தல் என்பது என்ன, நொதித்தலால் என்னென்ன உணவுகளானது தயாரிக்கப்படுகிறது அப்படின்றதை 2 வகுப்புகளிலே கண்டோம். மாணவிகளே, அடுத்த பாட வேலைக்கு நீங்கள் வரும்போது பதப்படுத்தப்பட்ட பொருட்களில், நீங்கள் வாங்கி பயன்படுத்திய பதப்படுத்தப்பட்ட பொருட்களிலே சேர்க்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பொருட்கள் என்னென்ன, அவற்றை பதப்படுத்துவதற்காக பயன்படுத்திய செயற்கை நிறங்கள் என்ன, அந்த உணவுப் பொருளானது எந்த பதப்படுத்துதலின் அடிப்படையில் பதப்படுத்தப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் பட்டியலிட்டு எழுதி வரவும். நன்றி.